செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நாகேந்திரன் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். வேல்முருகன், விவரங்கள். தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த வழக்குல தற்போது வரையும் 23 குற்றவாளிகள் தற்போது காவல்துறையினர் கொண்டுவரப்பட்டிருக்காங்க. அந்த வகையில பிரபல ரவுடியாக கருதக்கூடிய நாகேந்திரன் ஏற்கனவே வேலூர் சிறையில் இருந்து தற்போது அவர் அழைத்து வரப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிபதி ஜெகதீஷ் முன்னிலையில் தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறை தரப்புல இருந்து 7 நாட்களுக்கு தற்போது போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிப்பதற்கான அந்த அனுமதியை காவல்துறை தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 23 தற்போது இந்த வழக்குல வந்து 23 பேர் சார்ந்திருப்பதாக தற்போது காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான குற்றவாளியாக தற்போது ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் வந்து கருதப்பட்டு அவர் மீது தற்போது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீதான அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் தற்போது இந்த 7 நாள் தற்போது அந்த அதற்கான கால அவகாசம் வழங்கப்படுமா என்பது குறித்தான இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்துல நீதிபதி ஜெகதீஷ் அவர்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது உடனடியாக கொடுப்பார். அதற்கு பிறகு எத்தனை நாட்கள்ல தற்போது இந்த விசாரணை நடைபெறும், காவல்துறையினுடைய அந்த கஸ்டடி வந்து எத்தனை நாள் இருக்குன்றது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.